எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் ஃப்ரம் அர்பன் ஸ்பேஸ் பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் பேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது அந்த பிசிசி போடுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய நாலு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைரெக்டாக வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஒரு பேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ இதில் பார்ப்பீங்க, இது வந்து குளத்தூரில் போயிட்டுருக்கிற ஒரு சைட்டு. ஸோ இங்கே வந்து பேஸ்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஜென்ரலாகவே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் முடித்த பிறகு பிளிந்த் முடிச்சுட்டு சைட்டில் பிரிக் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த பிரிக் ஒர்க் வந்து தேவையான லெவலில் பண்ணி முடித்த பிறகு மண் வந்து அதில் வந்து கொட்டணும். ஸோ அந்த கொட்டிட்டு அதை வந்து ப்ராப்பராக லாரி தண்ணி வாங்கி காம்பாக்ஷன் பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம தண்ணி வந்து உள்ளர அடித்து அதை காம்பாக்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த மண் வந்து நல்ல ப்ராப்பராக செட்டில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து 3 டேஸ்லேருந்து ஒரு 7 டேஸ் வரைக்கும் ப்ராப்பராக அதை வந்து ட்ரை பண்ண விடணும். ஸோ அப்போ தான் அங்கே கொட்டியிருக்கிற மண் வந்து ப்ராப்பராக காம்பாக்ட் ஆகி உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்தவித ப்ராப்ளமும் தராது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராப்பராக காம்பாக்ஷன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் நாளைக்கு பின்னா டைல்ஸ் வந்து போடுவீங்க. ஸோ அந்த டைல்ஸ் போட்டு ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துக்கு கழித்து அது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மண் ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். அதேமாதிரி நல்ல மலை மண், ஏரி மண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நல்ல மண்ணாக வந்து வாங்கி அதில் உள்ளர போடணும். அதேமாதிரி இந்த காம்பாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும். ரெண்டாவது என்னதுன்னு பார்த்தோம்னா, காம்பாக்ஷன் பண்ணி முடித்த பிறகு டஸ்ட்டுங்கிற ஒரு லேயர் வந்து மேலே வந்து ஒரு 3 இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சுக்கு வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த பெட்டை வந்து ப்ராப்பராக அதை வந்து ஒரு லெவல் பண்ணணும். ஸோ அந்த லெவல் பண்ண பிறகு தான் வந்து நம்ம அந்த பிசிசிக்கே ரெடி பண்ணுற லேயருக்கு போவோம். ஸோ இதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தோன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான் இருக்கிறதுலையே. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தோன்னா நமக்கு டெர்மைட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து இந்த மண் காம்பாக்டை வந்து பண்ணி முடித்த பிறகு இந்த ஆன்டி டெர்மைட்டுங்கிற கெமிக்கல் வாங்கி இந்த மாதிரி நல்ல வந்து ஒரு குழி மாதிரி சைடில் கார்னர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதில் இந்த ஆன்டி டெர்மைட்டுங்கிற சொல்யூஷன் வந்து அதெல்லாம் வாங்கி எப்பயுமே நம்ம ஊற்றணும். ஸோ ஊற்றின பிறகு தான் பேஸ்மெண்ட்டுக்கான பிசிசிங்கிற ஒர்க்கே நம்மளால் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எந்தவித டோர்ஸும் விண்டோஸும் உட்டில் ஏதாவது பண்ணியிருந்தோன்னா அந்த டெர்மைட்டு ப்ராப்ளமுங்கிறது வந்து இருக்காது. அண்ட் நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தோன்னா, மேலே போடுற பிசிசி லேயர், பிசிசி லேயர் வந்து மினிமம் வந்து 4 இன்ச்லேருந்து 5 இன்ச் வந்து பண்ணணும். அதே மாதிரி அந்த பேஸ்மெண்ட் ஹைட் வந்து எவ்வளோ லெவல் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பிசிசிங்கிறத நம்ம பண்ணணும். ஏன்னா பேஸ்மெண்ட் ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி வரைக்கும் வருதுன்னா நார்மலாக நம்ம பிசிசி பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே ஹைட் போகுது, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 அடி போகுது அப்படின்னா இந்த மாதிரி மேட்டு கட்டி கான்க்ரீட் போடுறது ஒரு சேஃபரான ஆப்ஷன். சே இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆக்சுவல் கிரவுண்ட் லெவல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கு வந்து நம்ம மேலே வந்து இந்த பில்டிங் வந்து எழுப்பியிருக்கோம் பேஸ்மெண்ட் லெவலுங்கிறது. அதனால் இங்கே என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்ப்ளீட்டாக கம்பி வந்து மேட்டு மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேலே ப்ராப்பராக ஒரு ஆர்சிசி கான்க்ரீட் மாதிரி இந்த ஸ்லாப் வந்து போட்டிருக்கோம். ஸோ தட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எந்தவித ப்ராப்ளமும் வராது. ஸோ பேஸ்மெண்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான 4 விஷயம் இது தான். ஸோ இந்த 4 விஷயத்தை கவனித்து நம்ம பண்ணோன்னா, நம்ம கீழே போடுற பேஸ்மெண்ட் வந்து குவாலிட்டியாகவும் ரொம்ப நாள் நீடித்து எடுக்கிற மாதிரியும் இந்த பேஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒரு ஒரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.